போட்டதப்பா அத கொண்டு நின்னான் அதிகாரத்து வாசலில எண்ணி கொடுத்த சாமா சரிமா எதிரிச்சு ஆகாதே பட்டாத்தி வெள்ளாடா பட்டாத்தி வெள்ளானே பிறந்த சாமி செல்வத்திலே வளர்ந்த சாமி தள்ளி எடுத்த சாம்பலுக்கு அரமனைக்கு அதிகாரின்னு கட்டி கலங்குறனா அடிப்பாலு பொங்குறனா அதிகாரத்து வாச வந்து எல்லைக்கு ராஜா வந்து உறுதி கொடுத்து ஆயாவோட பொருள்னு உறுதி கொடுத்தாங்க கௌரவத்தை சுரப்புறது யோசிக்கலங்க இந்த ஆயாவோட அதிகாரத்தை பட்டத்தை உறுதி கொடுத்து எல்லைக்கு ராஜா நகை கூட அதிகாரத்தை பவர் உண்டு செல்வம் தான் என்னது காசு பணம் செல்வம் இந்த செல்வத்தில் அதிகாரத்தப்பட்ட ராஜா வந்து உறுதி கொடுத்து எல்லைக்கு ராஜா பராமரிக்காத ஒரு தெய்வத்தோட பொருள் அதாவது ஒரு ஒரு அதிகாரம் தான் இந்த அதிகாரத்தை பட்டத்தை வந்து எல்லை கலாச்சார வந்து உறுதி கொடுத்து கட்டுமரம் போட்டு வேலி கொடுத்து அதிகாரத்தை பட்டத்தை வந்து அவன் பட்டத்தை திருடன் வந்து அவன் திருடிக்கான் எல்லாமே எடுத்துட முடியாது சொல்லப்படுதா அவன் திருடவன் எப்படி திருடனா அதிகாரத்தை பட்டத்தை மை வச்சு எடுத்திருக்கான் அந்த விபரத்தை சொல்லணும் புரியுதா புரியமன்னு சொல்லுமா விபரத்தை வந்து எல்லாமே சாமி வர்றது திருட முடியாது விபரத்தை சொல்லப்படுதா அதனால பட்டத்தை வந்து எல்லை கலாச்சார வந்து அந்த மை வச்சு அதிகாரத்தை பட்டத்தை வந்து அந்த பட்டம் நமக்கு மறிக்குது மை மறிக்குது மையக்கு அதிகாரத்தை பட்டத்துல கட்டு முறப்பட்டு வேலி கொடுத்தா அதிகாரத்தை மைய வச்சு அதிகாரத்தை பட்டம் ஆயிரம் தூக்கி எழுதிட்டான் ஆனா மைய எடுக்க முடியல மைய இருக்கிற மைய இருக்குதான் இருக்குது பொருத்தம் சொல்லப்போதில்லையா அதனால பட்டத்துல செல்வத்திலிருந்து உறுதி கொடுத்துருப்ப செல்வத்திலிருந்து பங்கத்துக்கு வேலை கிடையாது வீழ்ச்சி விவரத்துக்கு அந்த பங்கம் வந்தே தீரும் என்ன சொன்ன விவரத்தை சொல்ல கொடுத்த இல்லையா நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு உத்தரவு கேட்டேன் வருந்தம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க வருந்தம் சொல்லி உத்தரவு கொடுக்கல இல்ல சாமி கண் திறந்து இருந்ததுன்னா உடனே அவன் வகுத்து வழி வடிச்சு அவன் உடனே உடனே அதிகாரத்தை பாட்டத்துல வச்சு எல்லைக்கு ராஜா வந்து எல்லைக்கு அரமான கோட்டையை வந்து உறுதி கொடுத்து கட்டுமரம் போட்டு வேலைக்கு பங்கம் கிடையாது அதிகாரத்தை பொறுத்த எல்லைக்கு ராஜா வந்து செல்வத்து அதிகாரம் உறுதி கொடுத்து கட்டிடமா போட்டு அந்த செல்வம் வந்து வருதுன்னு தான் உறுதி கொடுத்துருக்காங்க வருதுன்னு உறுதிக்கு வேலை கிடையாது
நல்லா புரிஞ்சுங்க. இந்த செல்வா வந்து எடுத்துட்டு போனவா அந்த செல்வா இருக்குதுன்னு வெச்சு குடுங்க. செல்வா வந்து கரையில போட்டுறலாம். கரத்துனா குடும்பத்தை கரத்துனா அத யோசிச்சிட்டு இருக்கேன். புரியல தெரியலையா? நம்ம குடுக்கலாமா? நம்ம குடுத்தமா நம்ம கெட்ட கெட்ட பேர் ஆயிருமே. இது எப்படி குடுக்கலாம்? ஜெபத்தை குடுக்கலாம் இல்ல வேற மூலம் எப்படி குடுக்கலாம் அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கான். சிங்கிளா டபுளா அதிகாரத்த படத்தும் எல்லைக்கு ராஜால உறுதி கொடுத்து சங்கிலி கற்ப முந்திக்கு இருப்பா. அரமான கோட்டை கிடந்தா உறுதி கொடு அதிகாரத்தப்பட்ட ஆனா வந்து அதிகாரத்தப்பட்டது கட்டியாச்சு உத்தரசாமி உறுதி கொடுத்த படம் எடுத்து போயிட்டாங்க. மனசு வரல செலவு பண்றது சொல்லு புரியா? ஆனா குடும்பத்தை அழுத்திட்டு இருக்குது. இப்ப நானே சொல்லல ஆயோ கொடுத்துருக்காங்க இருக்குன்னு நான் சொன்ன போது அவங்களும் கொடுத்துருக்காங்க. இல்லப்பா என் பொருளும் அழிஞ்சு போச்சு என் பொருளை பார்க்க வேணாம் நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்தேன். நான் சொல்றவங்களும் புரியுதானே? இப்ப நான் சொன்ன மாதிரிதான் இப்ப உத்தர கடத்து குழந்தை வந்து எடுத்தது வந்து இருக்குன்னு ஆயா கொடுத்துருக்கு. வேலை கிடையாது. இப்ப நடமா கூட உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சுட்டேன். என்ன ஊரா காவ கக்குறீங்களா இல்ல ஊரா விட்டுறீங்களா அதோட பயன்படுத்தி எடுத்தாலும் எத்தனை வயசு இருக்கும் ஆளு எப்படி இருப்பாங்க சொல்லுங்க.